ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மழைக்காக ஒரு சூடான ஹெல்த்தியான ஒரு பக்கோடா ரெசிபி. ரொம்ப கிறிஸ்பியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ராகி மாவை வச்சு நம்ம ஒரு பக்கோடா ரெசிபியும் அதே டைமில் ஒரு டிஃபன் ரெசிபியும் பார்க்க போகிறோம். ஸோ இது டயட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா டயட் இருக்கிறவங்களும் இருப்பாங்க, நார்மலாக எல்லா ஃபுட்ஸும் சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. ஸோ வந்து ஆயிலி ஃபுட் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு அடை ரெசிபியும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ 2-in-1 ரெசிபி ராகி மாவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ராகி பக்கோரா. ஸோ ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது, அதே சமயம் வந்துட்டு ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குது. ஸோ இதை செய்கிறதுக்கு நம்ம ஒரு பவுலில் 3 கப் வந்துட்டு ராகி மாவு எடுத்திருக்கோம். இந்த 3 கப் அளவு பார்த்திங்கன்னா 5-6 பேர் நல்லா தாராளமாக வந்து பக்கோரா சாப்பிட்லாம். ஸோ அது கூடவே வந்து காரத்துக்காக காய்ந்த மிளகாய், கிள்ளி நம்ம சேர்த்துருக்கோம், அதாவது 1-2 கிள்ளி போட்டு சேர்த்துருக்கோம். ஸோ அது கூடவே வந்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டு முருங்கை இலையும் சேர்த்துருக்கோம். ஸோ முருங்கை இலை வந்து ரொம்ப ஹெல்த்தி, டைரெக்டாக எடுத்துக்காதவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சேர்த்து கொடுக்கலாம். கருவேப்பிலையும் நம்ம நறுக்கி சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ இது கூடவே வந்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும் போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் மழை டைமில் செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது கூட நம்ம வந்து அரிசி மாவு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கோம். அப்போ தான் உங்களுக்கு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ராகி மாவு பக்கோரா செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு வந்து சேர்ப்பாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிலக்கடலை வந்து வறுத்து பொடி பண்ணி சேர்த்துருக்கோம். ஸோ சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் வந்துட்டு நல்லா கையில் ஒட்டாத மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பிசைஞ்சாச்சு. நீங்கள் கையில் எடுத்து உருட்டி பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஒட்டாது. ஸோ இப்போ வந்து பேட்டர் ரெடி. இது வந்து நம்ம 2 விதமாக செய்கிறதுக்கு, ஃபஸ்ட்டு பாதி அளவு எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ ஏன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எண்ணெயில் போடும்போது உங்கள் கையில் பற்றாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபஸ்ட்டே ஒரு பிளேட் ஃபுல்லாக கிள்ளி வச்சுட்டு அதை எண்ணெயில் அப்படியே சேர்த்துடலாம். ஸோ அதனால் உங்கள் கையில் வந்துட்டு எண்ணெய் படாமல் சேஃபாகிக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அந்த பபுள்ஸ் வந்துட்டு குறைஞ்சிட்டு உங்களுக்கு ராகி அந்த பக்கோரா தான் வந்து மேலே தெரியும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். வெந்திருக்குன்னு அர்த்தம். லைட் கலர்லேருந்து நல்லா டார்க் கலராக மாறியிருக்கு, நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சுவையான ஹெல்த்தியான ஒரு ராகி பக்கோரா ரெடி. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து அடை செய்கிறதுக்கு நம்ம ஒரு கிளாத் எடுத்துக்கலாம், அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஸோ தண்ணி தொட்டு இந்த மாதிரி நம்ம வேணுங்கிற ஷேப்பில் வந்து நல்லா தட்டிக்கலாம். ஸோ கிளாத்தில் நீங்கள் பண்ணும் போது, இல்லைனா வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் பேக் கவரில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணும் போது உங்களுக்கு ஒட்டாமல் வரும். ஸோ நமக்கு நல்லா தின்னாக நம்ம தட்டிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது சாப்பிடும் போது வெயிட் லாஸ் ஆகும். இது கூட கொஞ்சம் ஓமமும் நீங்கள் ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம். ஸோ டயட் இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்துட்டு செஞ்சு கொடுத்துட்டு நமக்கும் வந்துட்டு பக்கோரா செஞ்சு சாப்பிடும் போது வேலை வந்து ஜாஸ்தி இழுக்காமல் இருக்கும். இப்போ தோசைக்கல்லில் போட்டு நம்ம 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ தேவையான எண்ணெய் வந்து விட்டுக்கலாம். ஸோ ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, ப்ளஸ் ஒரு டின்னர் ஆகட்டும், டிஃபனுக்கு நம்ம 2த்துக்குமே எடுத்துக்கலாம். நைட்டில் இந்த மாதிரி சாப்பிடும் போது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடை ரெசிபியை சொல்கிறேன். ஸோ வந்துட்டு வீட்டில் ஒருத்தவங்க டயட் இருப்பாங்க, ஒருத்தவங்க டயட் இருக்க மாட்டாங்க, பட் 2 பேத்துக்குமே ஈக்குவலாக நம்ம ஒரு டிஷ் செய்யலாம். உங்களுக்கு வேலையும் கம்மியாகும். இப்போது 2 பக்கமும் நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. ஸோ சூப்பரான ஒரு ராகி அடையும் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெசிபி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.